ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அரவிந்த்ஸ் ஒப்பீனியன். இன்றைக்கி தாங்க த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஜல்லிக்கட்டு டே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, மெடிக்கல் செக்கப்பில் இருந்தால் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கான இடம் தான் இது. இங்கே தான் மாடை ஃபுல்லாக டாக்டர்ஸ் வெரிஃபை பண்ணி அனுப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி தயாராகிறாங்கன்றதை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன், அதை ஐ கார்டில் அட்டாச் பண்ணுறேன். மொதல் அந்த வீடியோ பார்க்கல, நான் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜுங்க, ஜல்லிக்கட்டோட கம்ப்ளீட் பேக்கேஜ் இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய எக்ஸைட்மெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த விஷயம், நீங்கள் பார்க்காத விஷயம் எக்கச்சக்கமாக உள்ளே இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அமைச்சர் 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 அமைச்சரவர்களும் அட்டா ஒன்று, தந்தை சேர் ஒன்று, பாப்பி டாயின் ஒன்று, அமைச்சர் முடிச்சு ஒன்று, ஒன்று அடிக்கிறேன் வருகின்ற காலத்தில் ஐஸ்வர்யம் கம்மி வழங்கும் அண்ணா ஒன்று, சீட் ஒன்று, சூப்பரா சூப்பரா மாடு, ஒரு விரை முடிப்பாடு வைக்கா சூப்பர் மாடு, சிறப்பான மாடு, சிறப்பான மாடியா மாடு, சித்தா பெற்று மாடு வெற்றி பெற்றது, மாட்டுக்கார் மாட்டுக்கார் எல்லாம் இருக்கு. மறித்து போடுவாங்க, அப்படியே காமுங்க, பாத்துக்கங்க, மாடு பின்னாடி வரும். அடுத்த வரைக்கும் மாட்டுக்கு ஐஸ்வரி மாடு திரும்பாரு சிறந்த காலை உரிமையாளருக்கு இருசக்கரமான பரிசாக வழங்கப்படுகிறது.
ஏன் தொட்டு போறா இங்க இருந்து போறா
அப்புறம் அப்படியே லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிக்கிச்சுன்னு நம்ம ஃப்ரெண்ட் கடையில் போய் ஜூஸும் பழமும் சாப்பிட்டுட்டு திரும்பவும் உள்ளே எங்கே போகிறது, லைட்டாக போய் அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு கிளம்பியாச்சுங்க. அங்கே வந்து பார்த்தா அடிக்கிற வெயிலில் எல்லா பேரும் நம்ம ஜல்லிக்கட்டை பார்க்குறதுக்காண்டி அவ்வளோ ஆர்வமாக நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே அதை பார்த்துட்டு நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டை மாடெல்லாம் கலெக்ட் பண்ணுற இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால் அங்கே தாங்க உண்மையான ஜல்லிக்கட்டே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சும்மா மாடு அங்கே போகிறதும் இங்கே போகிறதும் நம்ம பசங்க எல்லாம் கையிலேயே பிடிக்க முடியலை. எல்லாம் உள்ளே இறங்கி நானும் ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கிறேன்டா அப்படின்னு இறங்கிட்டாங்க உள்ளே. நான் கூட உள்ளே இறங்கி மாடைத்தான் பிடிப்பாங்கன்னு பார்த்தா நல்லா போலீஸ்ட நாலு அடி லத்தியில் நல்லா செமத்தியாக வாங்கிட்டு வேணாம் மச்சா இந்த இடமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க என்னுடைய. அப்புறம் அப்படியே கிளம்பி வேறு ஸ்பாட்டுக்கு மூவ் ஆகிட்டோம். அப்புறம் அங்கே என்ன சொல்லவா வேணும், செம்மையாக ஒரு ரகலையை பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம். என்ன தான் அங்கே வாடிவாசலில் அங்கே நேரில் உட்காந்து அங்கே ஸ்டேடியமில் உட்காந்து பார்த்தாலும் இந்த மாதிரி இறங்கி அப்படியே மாட்டோட மாட்டை அப்படி இருந்து பார்க்குறதுல இருக்க சுகமே தனி தாங்க. அப்புறம் சரிடா இங்கே பார்த்தது போதும் அப்படின்னு திருப்பி கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் பார்த்தா நம்ம மாட்டுக்காரங்கெல்லாம் பரிசு அள்ளிட்டு செம்ம ஹாப்பியாக நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு வாடிவாசலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா தக் லைஃப் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. அப்புறம் திரும்ப பழைய பொசிஷனுக்கே வந்துட்டு திரும்ப ஜல்லிக்கட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏர்போர்ட் பழையகுளம்
அப்புறம் ஒரு வழியாக ஜல்லிக்கட்டு முடிஞ்சோன்னு ப்ரைஸ்லாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸான நிசான் காரை ஜெயித்தவர் இவர் தான், மிஸ்டர் தமிழரசன். அதனால் இறங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க.
انت بيتشرني 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 சோ அவ்வளவுதான் மக்களே இதுதான் நம்ம பாலமேடு ஜல்லிக்கட்டு சோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க சோ அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன் பை பை.